ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் உடல் பருமன் காரணமாக நிறைய பேர் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்காக பல்வேறு விதமான ரெசிபிஸை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய வெயிட் லாஸ் ட்ரிங்க் வீட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் நாம் பார்க்க போகிறோம். நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி வரக்கூடிய ரெசிபிஸில் எதெல்லாம் பாயில் பண்ணுற ரெசிபியாக இருக்கோ அந்த ரெசிபிஸில் மட்டும் நீங்கள் 1 கப் ஆஃப் ட்ரிங்க் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பாயில் பண்ணுறப்போ தண்ணியோட அளவு கம்மியாகும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ முதல் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சர் அண்ட் லெமன் வாட்டர். இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம், ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஜிஞ்சர் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர் எடுத்து அதில் இந்த ஜிஞ்சர் பீசஸை போட்டு அது கூட ஹாஃப் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்டர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஞ்சர் லெமன் வாட்டர் கிடைச்சிடும். இந்த வாட்டரை நீங்க ஒர்க் அவுட்டோட சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்த விஷயம் ஜீரா வாட்டர். ஜீரால ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இது உங்களுடைய வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜீரால இருக்கக்கூடிய லோ கேலரிஸ் உங்களோட ஓவரால் மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்றதுக்கும் உங்களுடைய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஜீரா வாட்டர் ரெடி பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட தேவையில்லை. ஓவர் நைட்டா ஜீராவை தண்ணியில போட்டு ஊற வச்சிடுங்க. மார்னிங் எழுந்ததுமே இந்த ஜீரா வாட்டரை ஜீராவோட சேர்த்து இன்னொரு பேன்ல மாத்தி இதை நல்லா பாயில் பண்ணி கூல் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி குடிச்சிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மின்ட் அண்ட் லெமன் வாட்டர். முதல்ல ஒரு கப் ஆஃப் வாட்டர் எடுத்து அதுல நல்லா வாஷ் பண்ண மின்ட் லீவ்ஸ் போட்டு நல்லா பாயில் பண்ணுங்க. பாயில் பண்ணி இறக்குனதும் லூக் வார்ம் ஆனதுக்கு அப்புறமா அதுல ஹாஃப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே நீங்க குடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு மின்ட் லீவ் சாப்பிட பிடிக்காது அப்படின்னா அதை நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணியும் குடிக்கலாம். அடுத்த ட்ரிங்க் சியா சீட் வாட்டர். சியா சீட்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை ஒரு 1 hour தண்ணியில போட்டு ஊற விட்டுடுங்க. ஊறினதுக்கு அப்புறமா நல்லா ஸ்டர் பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்க குடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த சியா சீட்ஸை நீங்க ஓவர் நைட் ஊற வச்சு ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றுல கூட குடிக்கலாம். இதே போல வெந்தயம் பெனிகிரிக் சீட்ஸ் வாட்டரும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். வெந்தயத்தை தண்ணியில ஊற போட்டு ஓவர் நைட் விட்டுட்டு காலையில எழுந்து முதல் வேளையா வெறும் வயிற்ற இதையும் குடிச்சிட்டு வந்தா கண்டிப்பா உங்களோட வெயிட் ரெடியூஸ் ஆகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ரெசிபி, ஆம்லா அண்ட் ஜிஞ்சர் ஜூஸ். ஒரு 1/4 cup ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுல நல்லா சாப் பண்ண ஆம்லாவையும் ஜிஞ்சரையும் போட்டுருங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு ஸ்மூத்தான மிக்ஸா இதை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த சாப்ட் ஆம்லாவும் ஜிஞ்சரும் உங்களுக்கு கடிச்சு சாப்பிட பிடிக்காது அப்படின்னா இதனுடைய சார் எல்லாம் தண்ணியில இறங்குற வரைக்கும் பிளெண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இல்ல நான் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்க அப்படியே வச்சுக்கலாம். இது கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து இமீடியட்டா நீங்க குடிச்சிடலாம். நான் சொன்ன இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த ட்ரிங்க்ஸ் மட்டுமே உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. நல்ல பர்ஸ்ட் வொர்க் அவுட்டும் பேலன்ஸ்டு டயட்டும் ஆக்டிவான லைஃப் ஸ்டைலும் கண்டிப்பா தேவை. அதெல்லாம் கூட இந்த ட்ரிங்க் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டா கண்டிப்பா கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் பல பயனுள்ள தகவலுக்கு IBC ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.